வெல்கம் யுவர்ஸ் டு ராஜா பாக்யா கிச்சன் அண்ட் வ்ளாக். யுவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்த தான் காமிக்க போகிறேன். நான் வந்து இந்த பவர் ஹவுஸ் எஸ்டேட் இருக்கலாம், அதில் அந்த எஸ்டேட்லேருந்து தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற மூணாரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கண்டிப்பாக மூணாருக்கு வர்றவங்க இந்த இடத்த வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இது வந்து நல்லா சூப்பரான இடம், பார்க்க வேண்டிய இடம். அதனால தான் இந்த இடத்த எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். மூணாரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு இது எந்த இடம் அப்படின்னு. இது வந்து ஆற்றுக்காடு வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஃபுல்லாக. இது இந்த பாலத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போது 2019 வெள்ளம் வந்த டைமில் வந்து இந்த வெள்ளம் தண்ணி வந்து இந்த பாலத்தே பாலம் பாலத்துக்கு மேலே போயிடுச்சு, பாலமே இல்லாமல் போயிடுச்சு அந்த வெள்ளத்தில். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு எஸ்டேட் இருக்குது, ஆற்றுக்காடு பவர் ஹவுஸ் ரெண்டு எஸ்டேட்டு. அந்த ரெண்டு எஸ்டேட் மக்கள் வந்து மூணாருக்கு போகணுன்னா முக்கியமாக இந்த பாலத்து வழியே தான் வண்டியில் இந்த வண்டி வழியே வண்டி மூலமாக போகணுன்னா இந்த பாலத்தை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நடந்து போனால் வண்டியில் போகணுன்னா இந்த பாலத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கனால தண்ணி வந்து அளவு வந்து ரொம்ப குறவாக இருக்குது. பட் மழை காலத்தில் வந்து இந்த பாறையே தெரியாது அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். சில சமயம் அந்த பாலத்துக்கு மேலே வந்து தண்ணி வந்துடும் அதனால வண்டியெலாம் சில சமயம் போக முடியாமல் போயிடும். ஸோ வண்டியை நிறுத்தி வச்சுருவாங்க. இது வந்து பிளாங்கெட் ரிசார்ட்டு. இந்த பாலம் வந்து இப்போ தான் வந்து நல்லா இந்த பிரிட்டிஷ் கால டைமில் வந்து இது வந்து தொங்கு பாலமாக தான் இருந்திருக்கு. திரும்ப இன்னொரு விஷயம் இந்த பாலத்தில் வந்து என்னென்னா இது வந்து பவர் ஹவுஸ் பவர் எடுத்துருக்கு, அதாவது கரண்ட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. எஸ்டேட்டுக்கு வந்து கரண்ட் இங்கே எடுத்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. சுவிட்சிங் ஸ்டேஷனாகவும் இங்கே இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் சுவிட்சிங் ஸ்டேஷனை வந்து மாற்றி இப்போ வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இது பிளாங்கெட் ரிசார்ட்டு. இன்னொன்று வந்து இங்கே டூரிஸ்ட் வர்றவங்க வந்து இந்த முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பாலத்தை வந்து ஆற்றுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் வந்து குளிக்க முடியாது. வந்து இப்படி பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், இறங்கிலாம் போகக்கூடாது, கண்டிப்பாக போகக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வந்து தூரத்துலேருந்து நல்லா பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். அந்த பாலத்தை விட்டு கீழே யாருமே இறங்கக்கூடாது, ஏன்னா இந்த பாறைகள் எல்லாமே வழுக்கு பாறை, ரொம்ப டேஞ்சரு. ஸோ நின்று அழகாக இருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போனால் நல்லா பார்க்க வேண்டிய இடம். ஏன்னா அந்த பாறைகள் எல்லாமே வந்து வழுக்கு பாறை, வழுகி விடும். பார்க்கும்போது தெரியும் டேஞ்சரே இல்லாத மாதிரி இருக்கும், பட் ரொம்ப டேஞ்சரஸான இடம். தூரத்தில் இன்னும் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். டூரிசம் வந்து அவ்வளோவா இங்கே டெவலப் பண்ணலை, அதாவது டாய்லெட் வசதி அதெல்லாம் தான் அதெல்லாம் இங்கே இல்லை. பட்டு நல்லா அதெல்லாம் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இடம். ஸோ மூணாறு வரைக்கும் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். ஓகே, என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.